ஹாய் கைஸ், ஸோ இப்போ இன்னொரு வீடியோ சர்க்கார் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சர்க்கார் போன வாரம் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக்னு மூணு லுக் வந்தது. ஸோ அது என்னென்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கு, மற்ற அப்டேட்லாம் படத்தை பற்றி பார்ப்போம். ஸோ விஜய் சாரோட பர்த்டே ட்வீட் மட்டும் 1.8 மில்லியன் வியூஸ், அதாவது 18 லட்சம் பேர் இதுக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க. தென் சர்க்கார் ஃபஸ்ட் லுக் வந்து 1 மில்லியன் ப்ளஸ் ட்வீட், அதாவது 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ட்வீட்ஸ் இந்த படம் ஃபஸ்ட் லுக் பண்ணியிருக்கு. தென் செகண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 மில்லியன் ப்ளஸ் ட்வீட்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ செலிப்ரிட்டிஸும் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, விஜய் சாரை பிடிக்காதவங்களும் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இதில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ அவங்களாம் ஷேர் பண்ணுறனால இது வந்து இன்னும் கொஞ்சம் மெம்மேல ட்வீட்ஸ் அதிகமாக போயிருக்கு. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸை தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வந்து கைப்பற்றிருக்குன்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேனாண்டால் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மெர்சல் ப்ரொடியூஸ் பண்ணவங்க தான். இவங்க வந்து இந்த படத்தோட அதாவது வெளியீட்டு உரிமையே வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் அஃபீஷியலாக சன் பிக்சர்ஸோ தேனாண்டாலோ இதை சொன்னால் தான் எல்லாத்துக்கும் தெரிய வரும். தென் ஏஆர் ரஹ்மான் சார் ஃபஸ்ட் டைமாக தீ மியூசிக் விஜய் சார்க்கோசரம் இந்த படத்துக்கு போட போகிறாரு. ஸோ விஜய் சாரும் ஏஆர் ரஹ்மான் சாரும் 4 டைம் வந்து டீம் அப் பண்ணியிருக்காங்க. அழகி தமிழ் மகன், உதயா, மெர்சல், தென் இப்போ சர்க்கார். அழகி தமிழ் மகன்லேயும் தீம்ன்றது பார்த்தீங்கன்னா கிடையாது, உதயாலையும் தீம்ன்றது பார்த்தீங்கன்னா கிடையாது, மெர்சல்லையும் தீம் கிடையாது. ஸோ மாச்சோ சாங்கே தான் பேக்ரவுண்டில் போட்டு விட்ருப்பாங்க தீமா. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் முருகதாஸ் சார் சொல்கிறனால இந்த படத்துக்கு தீம் வந்து விஜய் சார்க்கோசரம் சர்க்கார் படத்துக்கு கம்போஸ் பண்ணியிருக்காரு ரஹ்மான் சார். ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் கம்போஸ் பண்ணுவாருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ மியூசிக்னாலே ரஹ்மான் சார் தான். ஸோ கண்டிப்பாக தீம் மியூசிக் வந்து வேறு லெவலில் போடுவார்ன்றது டவுட்டே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் லுக்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு மியூசிக் வந்திருக்கும், அதுவே வேறு லெவலில் இருந்தது. ஸோ அப்போ தீம்ன்ற பட்சத்தில் போடுறப்ப பார்த்தீங்கன்னா சூப்பராக போடுவார்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தில் வந்து 7 சாங்குன்ற மாதிரி சொல்கிறாங்க, 5 சாங்கு 2 தீம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ முருகதாஸ் படத்தில் கத்தி படத்துலையும் பார்த்தீங்கன்னா 5 சாங்கு 2 தீமு, துப்பாக்கி படத்துலையும் பார்த்தீங்கன்னா 5 சாங்கு 2 தீமு. ஸோ இந்த படத்துலேயும் அதே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக் வந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனை இந்த படத்துக்கு. அன்புமணி ராமதாஸ் வந்து ட்வீட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி புகைப்பிடிக்கிற காட்சி மாதிரி விஜய் வந்து வச்சிருக்கிறது கேவலமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டாங்க. ஸோ அதை அடுத்த அரை மணி நேரத்துலேயே டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டைம்ஸ் நோ இந்த மாதிரியான இங்கிலீஷ் சேனல்ஸில். சூப்பர் ஸ்டார் விஜய் ஸ்மோக் பண்ணுறதை பற்றி பிரச்சனை எழுதுருக்குன்ற மாதிரி டிபேட்லாம் ஆரம்பித்தாங்க. தென் நியூஸ் சேனல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கிட்டே இதை வந்து டிபேட்டாக எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. விஜயோட சர்க்கார் வந்து அரசியலா இல்லை தலைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டான தகவல் என்ன அப்படின்னா, கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு அட்வொகேட் வந்து முருகதாஸ் சார் மேலேயும் விஜய் சார் மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி புகைப்பிடிப்பது போல காட்சி அமைக்கிறது பசங்களை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் வந்து கண்டிச்சிருக்காங்க. நீங்கள் அது கேஸ் போடணுன்னா நேராக கவர்மெண்ட் மேலே தானே போடணும், டாஸ்மாக் கடை, சிகரெட் கடை அதெல்லாம் எடுக்க சொல்லி நீங்கள் அவங்க மேலே தான் கேஸ் போடணும், தேவையில்லாமல் இது வந்து ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து எதிர்க்கவும் செய்கிறாங்க, பட் நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு ப்ரொமோஷனாக தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணி தான் மெர்சல் வந்து இந்தியா லெவலில் பேசப்பட்டது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வேர்ல்டு லெவலில் பேசப்படும்னு நினைக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் போட்டிருக்க கோட் என்னதுன்னு ஒருத்தன் வருவான், பேண்ட் என்னது ஒருத்தன் விடுவான். ஸோ இந்த மாதிரி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏ ஷேர் பண்ணுங்கள், ஏ கமெண்ட் பண்ணுங்கள், ஏ மறக்காமல் சப்ஸ்கிரைப்